சரமல்ல, பேரும் சரமல்ல, பெற்றோரும் சரமல்ல, நாடும் சரமல்ல, பொதுவா சொல்ல போனா எதுவுமே சரமல்ல. இன்றைக்கு பறை நாளைக்கு பறந்தெல்லவோ சரமல்ல. என்னைய கேக்குறிய வந்து இது நான் சன்னியாசிங்க. முதல்ல சொன்னது அது சன்னியாசிங்களுக்கு பெரியவங்க வச்ச மாத்து பேர் சாமியாருன்னு. சாமி யாருன்னு ஏன் வச்சாங்க? அதான் சாமி யாருன்னு ஜனங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்றதுக்காக வேண்டி. யாரு சாமி சொல்லு பாப்போம். அட கடவுள், இப்ப நான் என்ன பதில் சொல்றது? சொல்லட்டுங்களா? சொல்லு. கிருஷ்ணர், முருகர், பரமசிவர் இதெல்லாம் எங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க. அப்போ சாமி யாருன்னு தேடுற? ஆமாங்க. நீ ஒண்ணு தேட வேணாம். எவ்வளவு காலத்துக்கு முன்னால பெரியவங்க எல்லாம் சேர்ந்து சாமி யாருன்னு சொல்லியாச்சு. அதனால அந்த வேலையை விட்டு வேற வேலை ஏதாவது இருந்தா பாரு. ஆமா, சாமிக்கு என்ன வயசாச்சு? என்ன ஒரு 20-25? ஆஹா, பிஞ்சு சாமியார் போல் இருக்கு. ஆமா, இந்த தொழில் சுலபமா இந்த உடனே இதை கையாளுற போல் இருக்கு. இதுலயும் ஏகப்பட்ட சிரமம் இருக்கு. இதுக்கெல்லாம் வயசு, படிப்பு, நல்ல எண்ணம், யோகிதை எல்லாம் வேணும்னு பெரியவங்களே சொல்லி இருக்கிறாங்க. அதனால வேற வேலை ஏதாவது செஞ்சு சாப்பிடு. ஐயா, வேற வேலை கிடைக்கலீங்களே? சாமி யாருன்னு தேடுற மாதிரியே வேலையை தேடி இருக்கு. அதனாலதான் வேலை கிடைக்கல. என்னடா இப்படி எல்லாம் பேசுறானே, நாஸ்திகன் நினைச்சிடாத. என்ன போல ஆஸ்திகம் உலகத்திலே கிடையாது. அது போனா போட்டோம், நான் வேலை கொடுத்தா ஒழுங்கா சரியா? ஐயோ, தங்க தங்கமா செய்யறாங்க. தங்கங்க செய்ய வேணாம், வேலை செய்யறியா? செய்யறேன். உன் பேர் என்ன? சிங்காரம். சிங்காரம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிற. எந்த ஊரு? மலையாளமா? போய் சாப்பாடு போட்டு நேத்து நாம போட்டோம் பாரு ஒரு திட்டம், அதுக்கு இவனை தயார் பண்ண போயிட்டு வா. சிங்காரம், இங்க ஒரு நாடகம் நடத்தலாம்னு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். அதுல உன்னதான் வில்லனுக்கு வில்லனா போட போறேன். ஒண்ணு விட ஒண்ணு கருதும் போ. இவரு கூட? ஆமா, சும்மா போ, பரவாயில்ல போ.